அஜித் அப்படி பேசுவார்னு யாருக்குமே தெரியல. பயங்கரமான கரகோஷம். எந்திரிச்சு முதல்ல கை தட்டினவர் ரஜினி சார். வைத்தறி லால்சலாம் ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வருவாராங்கிறது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா இதே விஜய் அஜித்தை சந்தித்து ஒரு பொன்னாடை போர்த்தி அந்த போட்டோ வருதா இல்லையான்னு பாருங்க. அந்த அட்மாஸ்பியர் அதில் கொஞ்சம் விஜய் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பார். அதனால தான் ஒரு நாலு ஸ்டெப் முன்னாடி போய். ஆனால் முதல்ல கை தட்டினது யார்? ரஜினி தான். அந்த பிரச்சனையை அப்புறம் தீர்த்து வச்சது யார்? அவர் தான். ஸோ அந்த மாதிரி நாளைக்கு இந்த 171 அவருடைய தேவை வந்து இவருக்கு நிச்சயமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுறது அல்லது அவர் இல்லாத நேரத்தில் இதே ரத்னகுமார் வந்து லோகேஷுக்கு ஒரு வலது கையாகவே இருக்கார். அவர் அந்தளவுக்கு திறமைசாலியாக பெரிய அறிவாளியாலாம் எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி இருந்தால் இந்த படம் வந்து இவ்வளோ மோசமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வணக்கம் பேப்பர் வெயிட் நேயர்களே, நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். அண்ணா வணக்கம். வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரீசெண்ட் டைம்ஸ் நான் கேட்கறது என்னன்னா, அடுத்து லால் சலாமுடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுது, அதில் ரஜினி பதிலடி கொடுப்பாரான்ற ஒரு கேள்வி இருக்கேன். நீங்கள் அதை என்ன பார்க்குறீங்க? லால் சலாம் ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வருவாராங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ அதில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கிறாரு. நாளைக்கு வந்து நாங்கள் ரஜினியை நம்பி தான் அந்த படத்தை வாங்கினோம், ரஜினியை நம்பி தான் நாங்கள் தியேட்டருக்கு வந்தோம் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அது ரஜினி படம் கிடையாது. ரஜினி வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வர்றார், அவ்வளோதான். இப்போ அவர் வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் அவர் பயங்கரமாக பேசி இது ஏன் படம் தாங்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாயிடுச்சுன்னு வச்சிங்களா, அது எல்லாருக்கும் கஷ்டம். ஸோ அதனால் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அது ரொம்ப அமிக்கபுளாக தான் அந்த படமே வெளியாகும்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி ரத்னகுமார் அவர் வந்து ஒன்று போட்டு விட்டார், இந்த மாதிரி பசிச்சா நீங்கள் கீழே இறங்கி வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னா, அவர் வரும்போது எல்லாரையுமே தளபதி எழுந்து கட்டி பிடிச்சி தான் வெல்கம் பண்ணார். இவருக்கு இன்னும் ஒரு 4 அடி முன்னாடி போனவுடனே இன்னும் ரசிகர்கள் பயங்கர என்ஜாய் ஆகிட்டாங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரத்னாதாஸ் ரத்னாதாஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கர ட்ரெண்டி விஜய் சாருடைய ஃபேன்ஸ். இன்னொரு பக்கம் ரஜினி சார் அஜித் சாருடைய ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சு அவர் தும்சம் பண்ணுறாங்க. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் சொல்கிறத அப்போ சரின்ற மாதிரி விஜய் சார் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்குண்ணா. அது வந்து அந்த நேரத்தில் அந்த சுற்றி இருக்கிற சம்பவங்கள் வந்து ஒரு மனுஷனை ஒரு செயல் செய்ய வைக்கும். ஸோ அப்படி தான் அது நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை ஒரு காரில் போகும்போது இப்படி சிந்திச்சுட்டே போய் இதை நம்ம செஞ்சுருக்க கூடாதோன்னு கூட தோணும். என்ன ஒரு உதாரணம் சொல்கிறோன்னா, இப்போ கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது அஜித் வந்து கலைஞருக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேசினார், எங்களை மிரட்டுறாங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு வர சொல்லி வற்புறுத்துறாங்க அப்படின்லாம் பேசினார். அஜித் அப்படி பேசுவார்னு யாருக்குமே தெரியல. பயங்கரமான கரகோஷம். எந்திரிச்சு முதல்ல கை தட்டினவர் ரஜினி சார். இத்தனைக்கும் கலைஞர் பக்கத்தில் அவர் உட்காந்துருக்காரு, அவரே உணர்ச்சி வசப்பட்டு எந்திரிச்சு கை தட்டிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல் அப்படின்ட்டு அந்த பிரச்சனையை ரஜினி தான் தீர்த்தார். ஆக்சுவலாக அஜித் மீது பயங்கரமான கோபம் திமுகக்காரர்களுக்கு. விடிய விடிய தூங்க விடாமல் அவருக்கு கொலை மிரட்டல்கள், ஃபோனில் வந்து அவ்வளவு ஆபாச திட்டுகள். ஒரு கட்டத்தில் அஜித் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டார், ஐயோ இதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. நல்ல வேளையாக ரஜினி என்ன பண்ணிட்டாரு, அஜித்தை நேராக கூப்பிட்டு கலைஞர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போய் அந்த நேரத்தில் ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அஜித் நிம்மதியாக தூங்க முடிஞ்சுது. ஸோ ஆனால் முதல்ல கை தட்டினது யார்? ரஜினி தான். அந்த பிரச்சனையை அப்புறம் தீர்த்து வச்சது யார்? அவர் தான். ஸோ அந்த மாதிரி அந்த நேரத்தில் அங்கே எல்லாருமே கை தட்டினது, அந்த அட்மாஸ்பியர் அதில் கொஞ்சம் விஜய் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பார். அதனால தான் ஒரு 4 ஸ்டெப் முன்னாடி போய் அவர் அழைச்சி அதை வந்து அங்கீகாரம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து அது இவ்வளோ பெரிய சர்ச்சையாக மாறின பிறகு விஜயே கூட அதை கண்டிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு அவர் ரேஞ்சுக்கு இறங்கி வந்து அதெல்லாம் பேசுவாரான்னு எனக்கு தெரியல. பட் நிச்சயமாக லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டு திட்டிருப்பார். ஏன்னா அவருக்கு தான் அவ்வளோ பிரச்சனை. ஏன்னா அடுத்த படம் அவர் தான் பண்ண போகிறாரு. இதே ரத்னகுமார் வந்து லோகேஷுக்கு ஒரு வலது கையாகவே இருக்கார். அவர் அந்தளவுக்கு திறமைசாலியாக பெரிய அறிவாளியாலாம் எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி இருந்தால் இந்த படம் வந்து இவ்வளோ மோசமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அசோசியேட் வந்து எப்போவுமே ஒரு படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு எல்லா விதத்திலும் கூடவே இருப்பாங்க. இப்போ பாக்கியராஜ் எல்லாம் பாரதிராஜாட்ட இருக்கும்போது பல விஷயங்களை அவர் வந்து சண்டை போட்டிருக்காரு. சார் இந்த சீனை வச்சிங்கன்னா படமே பண்டலாயிரும், வைக்காதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். இப்போ 16 வயதுநிலை படத்தில் அந்த டாக்டர் வந்து ஸ்ரீதேவியை வந்து அவங்கள வந்து ரேப் பண்ணிடுற மாதிரியே காட்சி முதல்ல வச்சது. அப்புறம் வந்து பாக்கியராஜ் இல்லை சார் அங்கே அந்த பொண்ணு கற்புழந்தை தான் நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா படமே பண்டலாயிரும். ஏன்னா கடைசியில் அந்த சீக்வன்ஸ் நடக்கும்போது தானே நமக்கு அந்த இம்பாக்டே இருக்கும். ஆ நீங்கள் வந்து அதை பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு சீன் ஒன்று வச்சார். ஒருத்தன் இளநி வெட்டுவான்,
அந்த இளநியை வெட்டி வெட்டிட்டு இருக்கும்போது அது நழுவி கீழே போய் விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டை வந்து பாக்யராஜ் வச்சார். ஸோ அசோசியேட்னா அப்படி இருக்கணும். இந்த படம் வந்து எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால் இந்த அசோசியேட் எப்படிப்பட்டவருங்கிறது நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் நாளைக்கு இந்த 171 அவருடைய தேவை வந்து இவருக்கு நிச்சயமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுறது அல்லது அவர் இல்லாத நேரத்தில் நீங்கள் இந்த வேலையை பாருங்கன்னு சொல்கிறது எப்போவுமே. இப்போ சங்கர்லாம் வந்து இந்தியன் டூவில் அவருடைய பழைய உதவி இயக்குநர்கள்லாம் திரும்ப கூப்பிட்டுட்டார். அவங்கெல்லாம் டைரக்டராக மாறி ஈரம் அறிவுகள்லாம் வசந்த பாலம்லாம் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தில் நீங்கள் எனக்கு வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு கூப்பிட்டு ஒர்க் பண்ண வச்சார். ஸோ அந்த மாதிரி நாளைக்கு இவரை கூப்பிடுவதற்கான ஒரு வாய்ப்பை இவரே கெடுத்துக்கிட்டார். அதுதான் உண்மை. இப்போ நாளைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் எங்கேயாவது ஒரு கிராஸ் ஆனால் கூட ரஜினி ஏன் அவர் இங்கே வந்தாருன்னு கேட்பார். ஏன் ரஜினி ரஞ்சி கேட்பாரான்னு கிடையாது. ரஜினிகிட்ட ஒரு பிஆர்ஓ ஒருத்தர் வேலை பார்த்தார். அந்த பிஆர்ஓவுக்கும் ரஜினிக்கும் ஒரு கட்டத்தில் பிடிக்காமல் போயிடுச்சு. வேறொரு படத்தினுடைய துவக்க விழா, ரஜினியினுடைய துவக்க விழா, அங்கே வந்து இவர் வர்றார். இந்த பழைய பிஆர்ஓ அவரை பார்த்தோன்னே அந்த புது பிஆர்ஓ கூட்ட இவன் எதுக்கு இங்கே வந்தான்னு கேட்டார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களாம் ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க பல விஷயங்களில். ஸோ அதனால் ரத்னகுமாருக்கு வந்து அதெல்லாம் பிற்காலத்தில் நேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, சினிமாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல ரஜினி இருக்கார். சிலருக்கு அதில் வந்து மாற்றுக்கருத்து இருக்கலாம். ஆனால் பொதுவாக ஒரு 90% பேர் திரையுலகத்தில் ரஜினியை ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்க்குறாங்க. இப்போ அவங்க எல்லாமே இந்த ரத்னகுமாரோடைய பேச்சை வந்து ரொம்ப முகச்சொலிப்போடு தான் பார்த்துருப்பாங்க. ஒரு விஜய் ரசிகர்களுக்கு வேணால் கொண்டாட்டமாக இருக்கலாம். பட் இந்த திரையுலகத்தில் இருக்கிற பல டெக்னீஷியன்ஸுகளுக்கு இது வந்து ஒரு பெரிய அருவறுப்பான விஷயமா இருக்கும். இப்போ நாளைக்கு ரத்னகுமார் எங்கே போனாலும் இது வந்து எதிரொலிக்கும். அது அவர் நிச்சயமாக அவர் உணர்வார். அது மெயினாக நான் எதனால் இது கேட்டேன்னா, அடுத்து ரத்னகுமார் வந்து ராகவா லாரன்ஸ் படம் பண்ண போகிறாரு தான் டாக்காக இருக்குது. ராகவா லாரன்ஸ் சூப்பர் ஸ்டாரோடைய எந்த அளவுக்கு ரசிகர்னு நம்ம எல்லாருமே தெரியும். இந்த காம்பினேஷன் இப்போ நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி அவர் அனுப்பிச்சிட்டார் லாரன்ஸ். அப்படிங்களா? இது நான் இது வந்து இப்போ தான் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடியே வந்து அவர் லோகேஷை கூப்பிட்டு எனக்கு இந்த டைரக்டர்கிட்ட பெருசாக எனக்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் வேறு டைரக்டர் கொடுங்கன்னு சொன்னதெல்லாம் தகவல் இருக்குது. நம்ம வலைப்பேச்சிலேயே பேசின ஞாபகம் இருக்குது எங்களுக்கு. ஓகேண்ணா. டுவர்ட்ஸ் த எண்டில் இப்போ தொடர்ந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சக்ஸஸ் மீட்டை பற்றி. முக்கியமாக அஜித் ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, அவர் அந்த அஜித் சார் மாதிரி கோட் சூட் போட்டு வர்றதுன்னு இதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சில் பேசினது, இந்த ஆடியோ லான்ச்லையும் தலை அஜித்னு ஒரு பாஸ் விட்டது, அதுக்கப்புறமா ரசிகர்கள்லாம் கொண்டாடி தீர்த்தது, இதெல்லாமே அஜித் சாருடைய அந்த ஃபேன்ஸ் கிட்ட இருக்க ஓட்டை இந்த பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பேசுகிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு அந்த பிளானே இல்லை, தொடர்ந்து அவங்க எதிராக தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பற்றி உங்களுடைய கருத்து. இல்லை, ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறது சரி, இன்னொரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் நீண்ட கால நண்பர்கள். நான் வந்து பல இடங்களில் அதை சொல்லிகிட்டே இருக்கேன். ரெண்டு குடும்பமும் சந்தித்து அடிக்கடி பேசுது. ரெண்டு குடும்பத்துக்கும் இடையிலான ஒரு உறவு எப்போவுமே இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அஜித் அப்பா இறந்தப்போ கூட முதல்ல போய் நின்னவர் விஜய் தான். ஸோ அதனால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ரசிகர்களே அவங்க மோத விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த மோதல் வந்து எந்த இடத்துலையும் தளர்ந்துடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக அவங்க இத்தனை வருடமும் இருந்தாங்க. காரணம் என்னென்னா, அப்போ தான் நம்ம படம் ஓடுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இன்றைக்கி அவர் அரசியலுக்கு வரும்பொழுது அவர்களுடைய ஓட்டும் நமக்கு வேணும், அப்போ இந்த மோதல் போக்கை நம்ம கடைபிடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஒருவேளை கட்சி ஆரம்பித்தா இதே விஜய் அஜித்தை சந்தித்து ஒரு பொன்னாடை போர்த்தி, அந்த ஃபோட்டோ வருதா இல்லையான்னு பாருங்கள், ரஜினியை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குற போட்டோ வருதா இல்லையான்னு பாருங்கள், இது ரெண்டும் நடக்கும். சூப்பர்ணா, தேங்க்யூ வெரி மச்ணா. நன்றி. அதே மாதிரி அடுத்து தேங்க்யூ வெரி மச்ணா. நன்றி. சூப்பரான அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம். சந்திப்போம். ஓகே.